அனைவருக்கும் வணக்கம். மூலிகை கானல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய மூலிகை வீடியோ பற்றி நான் போட போகிறேன். உங்களுக்கு ஏதாவது மூலிகைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். எனக்கு அந்த மூலிகை கடைக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த மூலிகை வந்து வீடியோ எடுத்து நான் போடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை பார்த்திங்கன்னா நரி மிரட்டி அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மூலிகை தான். நரி மிரட்டிக்கு வந்து கிளுகிழப்பை பேய் மிரட்டி அப்படின்ற வந்து நிறைய பேர்கள் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நரிமுரட்டையோட வளர்வியல் பார்த்திங்கன்னா வந்து மணல் பாங்கான இடத்துலையும் சரி வயல் வளர்லையும் சரி நிறைய வளர்ந்துருக்கு. அது இல்லாமல் இதோட காய்கள் பார்த்திங்கன்னா நாயுரிய வந்து ஒத்துருக்குன்னு சொல்லலாம். இதோட தண்டுகள் பார்த்திங்கன்னா 4 சதுரப்பட்டை உள்ள தண்டுகளாக இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா இந்த இலைகள் வந்து மிகவும் கடினமானதாகவும் இருக்குது. அது இல்லாமல் இதோட வேர்பகுதியிலேருந்து இது வந்து நிறைய கிளைகள் போட்டு வளர்கிற மாதிரியும் இருக்குது. இது வந்து காடு பகுதியிலையும் நிறைய வளருது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து 50 சென்டிமீட்டர்லேருந்து 100 சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் வந்து நல்லா பெருசாகவே வளருதுன்னு சொல்லலாம். அதாவது மஞ்சள் வந்து நல்லா பெருசாக வளருதுன்னு நானே பார்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை வந்து சிறுசாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இதை வந்து அதிகமாக மாந்திரிகத்தில் தான் பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது இதோட விதை அப்படின்றது வந்து கொஞ்சம் சிறு விஷத்தன்மை அதிகமாக இருக்குது. இது வந்து அதிகமாக வந்து வாந்தியை வந்து உண்டு பண்ணுற ஒரு மூலிகையாக இருக்கிறனால வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மருத்துவர் வந்து அணுகிட்டு வந்து யூஸ் பண்ணுறது வந்து நல்லதுன்னு சொல்லலாம். இதோட செய்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மையும் தோற்புத்தன்மையும் அதிகமாக இருக்குது. வாந்தியை வந்து அதிகமாக உண்டு பண்ணுது. இதுலேருந்து வந்து தேநீரை வந்து செஞ்சு குடிக்கிறாங்க. அதாவது வந்து தேநீர்ன்றது வந்து உங்களுக்கு கஷாயம் மாதிரி வச்சு செஞ்சு குடிக்கும்போது உங்களுக்கு தலைவலி குளிர் ஜுரம் தோல் நோய்கள் வந்து இது வந்து சரி பண்ணுது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வயிற்று வலி வயிற்றில் உண்டாகிற புண்கள் அதெல்லாம் வந்து சரி பண்ணுதுன்னு சொல்லலாம். இதில் வந்து இந்த கிட்னி லிவர் அதில் இருக்க பிரச்சனைகளை வந்து இந்த கிளுகிழப்பை வந்து சரி பண்ணுது. அதாவது வந்து வட்ட கிளுகிழப்பையும் சரி இந்த வெள்ளை கிளுகிழப்பையும் சரி ரெண்டுமே வந்து சரி பண்ணுது. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இதை வந்து அதிகமாகவே மாந்திரிகத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த வேரை வந்து ஆல்ரெடி வந்து யாரோ வடக்க போகிற வேரை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க மாந்திரிகத்துக்குன்னு சொல்லி. இதை வந்து நிறைய பேர் வந்து மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இதோட இலையும் வந்து மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இது இலையை வந்து குறிப்பிட்ட நாளில் வந்து எடுத்து கசக்கி நெத்தியில் வந்து திலதமாக வந்து போட்டு போகிறது வந்து நிறைய பேரோட வழக்கமாக இருக்குது. அந்த காலத்தில் வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த இலையை வந்து நெத்தியில் வந்து திலதமாக போட்டு போகிறாங்க. எதிரிகள் வந்து பயப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு மிருக வசியமாகவும் மிருக வாய்க்கற்ற ஒரு செடியாகவும் வந்து ஒரு மூலிகையாகவும் வந்து பயன்படுதுன்னு சொல்லலாம். அதை வந்து போகர் வந்து 7000 வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு. தானன்ற மூலி நரிமிரட்டி அப்பா அப்படின்னு சொல்லி இதை வந்து புகழ்ந்து பாடியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த பாட்டு வந்து உங்களுக்கு போகர் 7000 வந்து கிடைக்குது. அது பார்த்திங்கன்னா ஏன் வந்து இதை வந்து மாந்திரிகத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த காலத்தில் வந்து மனுஷங்க வந்து நிறைய பேர் வந்து காடுகள்லையும் மலைகள்லையும் வாழ்ந்து வந்தாங்க. அப்போ வந்து இதை வந்து நம்மளுக்கு வந்து நிறைய மிருகங்களால் வந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்தப்போ இதை வந்து தேடி கண்டுபிடிச்சி இதை வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து சம்பளமாக காய வச்சு அதாவது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து இதை வந்து காப்பு கட்டுறாங்க. காப்பு கட்டி ஓம் சடா சடா அப்படின்ற மந்திரத்தை வந்து 1008 வந்து உரு கொடுக்குறாங்க. உரு கொடுத்துட்டு மூலிகை சபை நிறுத்தி பண்ணிவிட்டு இதுக்கு வந்து மந்திரங்கள் வந்து உருவேற்றி அதை வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்துகிட்டு வந்து இதை மொத்தமாக காய வச்சு அதை வந்து செம்பான ஆன ஒரு தாயத்தில் வந்து அடைக்கிறாங்க. அடைச்சி அதை திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா ஓம் சடா சடா அப்படின்ற வந்து மூலிகை திருப்பியும் வந்து உரு கொடுத்து அதை வந்து கையில் வந்து வச்சுக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இதை வாய் கட்டுறதுக்கும் சரி மிருகங்கள் வாய் கட்டுறதுக்கும் சரி எதிரிகளை வந்து தன் பக்கத்தில் வராமல் இருக்கிறதுக்கும் சரி இதை வந்து இந்த மூலிகை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து அதிகமாக மாந்திரிகத்தில் பயன்படுத்துகிறனால மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம உள்ளே போவேனா. இது வந்து பொதுவாக வந்து போகிற காலத்தில் வந்து சொன்னனால உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு அங்கே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதை வந்து அவங்க காப்பு கட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்றது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பூக்கள் வெள்ளை நிறமாகவும் பூக்கள் உள்ள வந்து ஊதா நிறமாகவும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நாயுரியோட அந்த இதை ஒத்துப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் நான். இதை மாதிரி வந்து நிறைய மருத்துவத்தன்மையோடு இது மாந்திரிகத்தன்மை அதிகமாக இருக்கனால வந்து மக்கள் வந்து இது மாதிரி ஒரு மூலிகை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து பதிவிட்டுருக்கேன். யாரும் வந்து மாந்திரிகத்தை ட்ரை பண்ணி பார்க்க வேணாம். முறையான குருக்கள் இல்லாமல் ட்ரை பண்ணுறது வந்து அது வந்து பின்னாடி நம்மளுக்கே வந்து ஆபத்தாக முடியுன்றனால வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இதை மாதிரி வந்து நிறைய மூலிகைகள் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய மூலிகைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாந்திரிகத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதான் வந்து சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க மந்திரம் கால் மூலிகை முக்கால் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மந்திரம் கால் மதி முக்கால்னு சொல்லுவாங்க, மந்திரம் கால் மூலிகை முக்கால்னு சொல்லுவாங்க. அந்த மதின்றது வந்து மூலிகை வந்து குறிப்பிட்டதுன்னு சொல்லலாம். மூலிகைகளை வச்சு அதிகமான மாந்திரிகங்கள் வந்து பண்ணப்படுது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எங்கே அதாவது வந்து இந்த காடு பகுதியிலலாம் நீங்கள் வந்து தேடி பார்த்திங்கன்னா நீங்கள் ரோட்டோரமாக போகும்போதே வந்து சைடில் வந்து இது நிறைய முளைச்சிருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் தேடி பாருங்கள்.
இந்த மூலிகை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மூலிகை தேடி பாருங்கள். தேடி பார்த்து கிடச்சதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ அதாவது ஸ்பெசிஃபிக்கான ஒரு மூலிகை பற்றி வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன். நன்றி.